ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிராசியா BS6 125cc பைக் ஸ்கூட்டர் மாடல். இதில் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் என்னென்ன இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம சேனலில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நோ இயர் பைக் அப்படிங்கிற செக்மெண்ட் தான். பிளேலிஸ்ட் மேலே தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த கிராசியா BS6 பைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஓவர்வியூ இப்படி தான் இருக்கும். BS6 ஸ்கூட்டர் பொறுத்தவரை நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஸ்கூட்டர் தான் இதுவும். 125cc செக்மெண்ட் இருக்கக்கூடியது. ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் மாடல் வெர்ஷன் ஒன்று போட்டிருக்கோம், ஐ கார்டில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா. இதோட பில்டு குவாலிட்டின்னு பொறுத்தவரைக்கும் ஓகே தான். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறதோட டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பிட் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் அசம்பிளி தான். கீழே வந்து ஒயிட் லைட்டும் மேலே வந்து அந்த RPM லைட் இருக்குங்களா, அதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பிரைட் சன்லைட்டில் பார்க்குறப்ப அந்த ஒரு ப்ளூ கலரில் இருக்கிறது வந்துட்டு சுத்தமாகவே தெரியலன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப இதாக இருக்குது. மெயின் பட்டன் பிளேஸ்மெண்ட்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் வந்துட்டு அந்த மீட்டர் வந்துட்டு நல்ல சன்லைட்டில் பார்க்குறப்ப சரியாக தெரிலன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் நீங்கள் உட்காந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் பார்க்குறப்போ அதுக்கும் அந்த மீட்டர் விசிபிலிட்டிக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோப்பியாக இருந்தாலுமே அந்த சுவிட்சஸ் பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் மற்ற ஹோண்டாவில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்க மாதிரி இருக்குது. அந்த விண்ட்ஷீல்டுன்னு சும்மா பேர் கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. 4-way சுவிட்ச் அப்போ இது புது வண்டிக்குனால இல்லைன்னு தெரில. சீட்டு பட்டனை ஆப்ரேட் பண்ணோம்னா சீட் அமுக்கிட்டே ஓப்பன் பண்ணுற மாதிரியான இது இருக்குது. அது இந்த மாடல்லையும் சரி மற்ற கிராசியா ஸ்கூட்டர்ஸ்லேயும் அந்த ப்ராப்ளம் லைட்டாக இருக்குது. அது போக போக சரியாயிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டர் சீட்டை பொறுத்தவரை ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கக்கூடிய ஒரு 18 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 5.3 லிட்டர்ஸ். அது எக்ஸ்டர்னல் ஃபியூயல் லிட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த 4-way லாக் அந்த சொன்ன இல்லைங்களா, அந்த இது போத் ரெண்டு கேபிளுமே இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் அந்த ஃபியூல் கேஜ் கேபிள் அண்ட் இந்த கேபிள் ரெண்டுமே இருக்கும். சிங்கிள் டோன் ஆரன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு சீட் லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு பானட்டை கழட்டி தான் உங்களால் ரிப்பேர் பண்ண முடியும். அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. டெக்னாலஜி ஓகே தான் இருந்தாலும் சொல்கிறேன். அண்ட் 4K அசம்பிளி பொறுத்தவரப்ப ஓகே தான். இன்னும் கொஞ்சம் இந்த செக்மெண்ட்டுக்கு அஃபெக்ட் கொடுத்துருக்கலாம். 12-inch டயர் கொடுத்துருக்காங்க, ஓகே தான். ரியர்லேயும் 12-inch கொடுத்துருந்தா ஒரு ஆப்பிளியா அந்த மாதிரி ஒரு பைக் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பிளாஸ்டிக் குவாலிட்டி இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் ரொம்பவே மட்டமாக தான் இருக்குது அந்த இன்டர்னல் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே. சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரப்போ ஓகே தான், ரெண்டு பேருமே நல்லா உட்காந்துக்கலாம். ரியர் கிராப் ரெயிலுமே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டு அந்த பொசிஷன் லைட் இருக்குங்களா, அதோட லைட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. VS4 கிராசியா அண்ட் டியோலெலாம் நல்லா இருந்துச்சு. ஹெட்லைட் அண்ட் டெய்லைட்டை பொறுத்தவரை LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, சூப்பர் தான். ரியரில் வந்துட்டு நார்மல் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி 90x90 12-inch ஃப்ரண்ட் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் பார்ட் டிஸ்க் கொடுத்துருந்தாலும் ஓகே தான். சஸ்பென்ஷன் ஈவன் இந்த பைக் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேசினோ 125 அப்புறம் ரியரில் இருக்க மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் இங்கே இல்லை. கொஞ்சமும் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் மோனோ சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கே தெரியும், ஸ்ப்ரிங் லோடரில். அதுவும் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. இதெல்லாம் தான் இந்த ஸ்கூட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுன்னு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் தெரிஞ்சது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சைட் பை சைட் நார்மல் வேரியண்ட்டுக்கும் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்குமான ஒரு கம்பேரிசன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே இந்த வீடியோ ஒரு இதில் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே, ஆட்டோ லாகுங்கிற பிளேலிஸ்ட். அதையும் மேலே ஐகார்டில் தனியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட் யூஸுக்கு ஓட்டணும், நான் ரொம்ப லாங் போக மாட்டேன், எனக்கு வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு இன்ஜின் நல்ல ஸ்மூத்தான இன்ஜின் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி குவாலிட்டின்னு பொறுத்தவரை பில்டு குவாலிட்டி சுமார் தான். எனக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஸ்கூட்டர்னாலே தரும், அதெல்லாம் சொல்லி கிளம்புறேன். அந்த சிட்டிங் கம்ஃபர்ட் நான் சொல்கிறேன், அந்த மீட்ரு அந்த இது மாதிரிலாம் உங்களுக்கு சுவிட்சஸ் பிளேஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்கூட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோக்கு நோ இயர் பைக் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்குது நம்ம சேனலில், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.
breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside. I'm alone.